பயிற்சி 2.2ல 13வது கணக்கு ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் 6 இப்படி படிச்ச உடனேயே இப்படி அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அடுத்து என்னது அவற்றின் பெருக்கல் தொகை இல்லையா பெருக்கு தொகை வந்து 120 அப்ப முதோ நீ என்ன பண்ணனும் முத ரெண்டு பாகமா எப்பவுமே கொஞ்சம் அப்படி கேட்கும்போது ரெண்டு பாகமா வச்சுக்கோ ஸ்கேல் பென்சில் இருந்தாலும் கோடு போட்டுக்கோ இல்ல மடக்கிக்கோ இப்போ என்ன அப்படினா மூன்று உறுப்புகள் எது எது அப்படின்றத பாரு என்னன்னா ரைட்டா இப்போ என்ன கொடுத்திருந்தான் கூடுதல் 6 எதனுடைய கூடுதல் இந்த மூன்று உறுப்புகளினுடைய கூடுதல் அப்ப மூன்று உறுப்பு என்னன்னு சொல்லலானா a - d என்ன வார்த்தடா கண்ணீங்க கூடுதல் அப்ப என்ன குறி போட்டுக்கணும் பிளஸ் அடுத்து என்னது a அடுத்து என்னது பிளஸ் அடுத்த உறுப்பு என்னது a + d ரைட்டா ரைட் இல்லையா புரியுதாடா கண்ணு a - d + a + d ஈக்குவல் டு எவ்வளவுடா கண்ணே 6 முத கொடுத்தத எழுதிட்டோமா அதே மாதிரி பெருக்கு தொகை அடுத்து என்னதே பெருக்கு தொகை என்ன போட்டுக்கலாம் a - d இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு அடுத்து பெருக்கல் பெருக்கல்னால தான் நான் என்ன போடுறேன் பிராக்கெட் போடுறேன் அடுத்து என்னது a இரண்டாவது உறுப்பு அடுத்து மூணாவது உறுப்பு என்னது a + d ஈக்குவல் டு எவ்வளவு -120 -120 இப்போ இத எழுத முடியுமா முடியாதா எழுதிக்கலாம் இப்போ கூட்டு தொடர் தானே அதனால முத கூடுதல் சைடுக்கு வந்து இப்போ வந்தீனா இங்க என்ன ஆகும்னா இந்த பிளஸ் டி யும் மைனஸ் டி ஏ நைடும் கேன்சல் ஆயிடும் அப்ப மிச்சம் என்னடா கண்ண இருக்குது a + a + a = 6 இத எழுதி தான் செய்யணும்னு இல்ல புரியறவங்க நீங்க டைரக்டாவே a + a + a மூணு ஏ வா a + a + a ன்னு கூட்டணும்னா உங்களுக்கு அப்படி புரியலனா இங்க ரோஜாப்புன்னு வச்சா எத்தனை ரோஜாப்பு மூணு ரோஜா போணும் அது மாதிரி தான் வேற ஒண்ணும் கிடையாது 3a = என்னடா கண்ணே 6 a = என்னது 6 இங்க பெருக்கல்ல இருக்கிற 3 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறுது புரியுதா அப்ப a = 3 6 ரைட்டா அப்ப என்ன வச்சுக்கலாம் 2 உடனே என்ன போட்டு கட்டம் போட்டு முழுசா கணக்க செய்ய முடியலனா கூட இந்த பகுதியை எல்லா குழந்தையாலையும் செய்ய முடியும் ஒன்னே ஒண்ணு இந்த மூன்று உறுப்புகள் என்னன்றத கரெக்டா எழுதிட்டீனால இந்த பகுதி செஞ்சிருவேன் அதுக்காக நான் ரெண்டா பிரிக்க சொன்னேன் அடுத்து என்னது பெருக்கல் பெருக்கல்னும் போது நல்ல கவனி இது ரெண்டையும் எடுக்கணும் a - d into a + d a + d புரியுதாடா கண்ணே இது ஏற்கனவே நீ ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கற படிச்சிருக்கியா இல்லையா 9th லயே 8th லயே படிச்சிருக்கீங்க a² - b² = புரியறதுக்காக இங்க கீழே எழுதி காட்டுறேன் புரியுதா a² - b² = என்னன்னு படிச்சிருக்கற a + b into a - b அப்படினு படிச்சிருக்கியா இந்த b வரக்கூடிய இடத்துல இப்போ என்னடா கண்ணு வந்திருக்குது உனக்கு d வந்திருக்குது அப்ப a + d into a - d இதுதானே வந்திருக்குது அப்ப இங்க என்ன வரும் a² - b² க்கு பதிலா என்ன வரும் b² அப்ப இந்த இடத்துல a - d into a + d into a equal to minus 120 நீ இந்த ஸ்டெப்பை எழுதணும்ன்ற அவசியம் இல்ல புரியறதுக்காக நான் எழுதி இருக்கறேன் புரிஞ்சதா புரியலையா இந்த ஸ்டெப்பும் புரியறதுக்காக எழுதுது இது இப்போ இது எந்த ஸ்டெப் டைரக்டா எழுதிக்லாம் a² - d² மறந்த மாதிரி நீ என்ன பண்ணிராத b² னு போட்றாத இங்க என்ன எழுத்து இருக்குது d இருக்குது அதனால a² - d² ரைட்டா ரைட் இல்லையா அடுத்து என்னது a equal to என்னது -120 இப்போ a உடைய மதிப்பு இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையாடா கண்ணுகளா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப a இருக்கிற இடத்துல அந்த மதிப்பை போடலாமா 2² - d² into என்னடா கண்ணு 2 வெரி குட்ரா -120 இப்ப 2² என்னடா கண்ணு 4 4 - d² நான் என்ன பண்றேன்றது இங்க கவனி ஈக்குவல் டு -120 இந்த ரெண்டு இங்க இருக்குதா பெருக்கல்ல இங்க ரெண்டு இருக்குதா புரியுதா புரியலையா அப்ப இங்க என்ன பண்ணிறேன் நானு வகுத்தல் 2
என்னது நாலு மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓரெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு அறுபது. அப்ப என்னது மைனஸ் அறுபது. இதுல பாரு நல்லா கவனிக்கணும், இந்த மைனஸ் அறுபது இருக்குதுல்லடா கண்ணு, அதை என்ன பண்ணிரு சமக்குறிக்கு இந்த பக்கம் இடது கை பக்கம் கொண்டு வந்துற, வலது கை பக்கம் இருக்கிறத என்ன பண்ணிடுற இந்த பக்கம் கொண்டு வந்துடுற. அடுத்தது இந்த மைனஸ் டி ஸ்கொயர் என்ன பண்ணிரலாம், சமக்குறிக்கு இந்த பக்கம் இடது கை பக்கம் இருக்கிறத வலது கை பக்கமா கொண்டிடலாம். மாத்தி எழுதிக்கலாமா? அப்ப நாலு மைனஸ் அறுபது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, மைனஸ் டி ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கும் போது என்னாச்சு, அப்ப டி ஸ்கொயர் ஈக்குவல் என்னடா கண்ணு அறுபத்தி நாலு. அப்ப டி ஈக்குவல் என்னடா கண்ணு ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு. அப்ப டி ஈக்குவல் என்னது எட்டு அறுபத்தி நாலா, எட்டு பெருக்கல் எட்டு ஈக்குவல் அறுபத்தி நாலா. அப்ப என்ன போட்டுக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் எட்டு. இதை மறக்கவே கூடாது, ஏன்னா மைனஸ் எட்டினுடைய வர்க்கமும் என்ன ஆகும் அறுபத்தி நாலுன்னு வரும், பிளஸ் எட்டினுடைய வர்க்கமும் அறுபத்தி நாலுன்னு வரும். அதனால அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நீ மறக்கவே கூடாது. மறுபடியும் இதையும் பாக்ஸ் போட்டுக்கலாமா? இப்ப அடுத்தது வந்துருச்சா, இப்ப அடுத்த என்ன வேணும், மூன்று எண்கள் என்னென்னு கேட்டான். புரியுதா? இது உறுப்புகள்னு எழுதலாம் இல்ல எண்கள்னு எழுதலாம், ரைட்டாடா கண்ணே? மூன்று எண்கள் என்னென்ன. இப்ப நல்லா கவனி, ரெண்டு இதுலயும் அப்படிதான், ரெண்டு வரணும், ரெண்டு பகுதி வரணும். என்னது ஏ ஈக்குவல் டு ரெண்டு, அடுத்த டி ஈக்குவல் டு என்ன எட்டு எடுத்துக்கலாம், பிளஸ் எட்டு ஒரு பகுதி வருதா வல்லையா. அடுத்து என்னது ஏ ஈக்குவல் டு ரெண்டு, டி ஈக்குவல் டு என்னது மைனஸ் எட்டு, ரெண்டு பகுதியா இருக்கும். இப்ப நமக்கு என்னது மூன்று எண்கள் என்னென்னு தெரியும், மூன்று உறுப்புகள் எது எதுன்னு தெரியும், ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப என்னது ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி. நல்லா கவனிக்கணும், மொதோன்னு என்ன பண்ணி இந்த ஏ நமக்கு தெரியும், அதனால மொத அதை போட்டலாமா? தப்பு வராம இருக்கிறதுக்காக நான் அப்படி செய்யறேன், தெரிஞ்சவங்க நீ தொடக்கத்துல இருந்து கூட செய்ய தப்பு கிடையாது. அடுத்தது என்னது ஏ பிளஸ் டி எனக்கு ஈஸி, என்னது ரெண்டு பிளஸ் எட்டு. அடுத்தது நல்லா கவனி, ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் ரெண்டு, இங்க என்ன குறியீடாக இருக்குது மைனஸ். அடுத்து இங்க என்ன இருக்குது எட்டு. இப்ப இதுலயே அப்படிதான், இது பத்துன்றது ஈஸியா செய்ய முடியனால இந்த ரெண்டு அப்படியே இறக்கிக்க முடியும். இந்த இடத்துல நல்லா நான் சொல்லி இருக்கிறேன், இப்படி களி குறிகள் மாறி வந்தால், இப்ப இந்த குறிய விட்டுட்டு தான் எந்த எண் பெரிய எண்ணுன்னு பார்க்க போறோம் நம்ம. இப்ப எட்டு பெருசா ரெண்டு பெருசான்னு கேட்கணுமே ஒழிய மைனஸ் எட்டு பெருசா பிளஸ் ரெண்டு பெருசான்னு கேட்க கூடாது. புரியுதா புரியலையா? இப்ப நம்ம எண்களை மட்டும் நீ பாரு, குறிய பார்க்காம எண்களை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த எண் கண்ணு இதுல பெருசு, எட்டு பெருசு. அப்ப எட்டுல இருந்து ரெண்ட கழிச்சா என்ன வரும், குறிகள் மாறி வர்றதுனால நம்ம என்ன பண்றோம் கழிக்கிறோம். புரியுதா? எட்டுல ரெண்டு போச்சுன்னா ஆறு, எட்டு குறிய குறி என்ன குறி மைனஸ் குறி, அப்ப மைனஸ் ஆறு. ரொம்ப அப்படியே ரொம்ப முடியாத குழந்தையா இருந்தா நீ என்ன பண்ணு, இங்க போட்டு பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மைனஸ் குறி, எத்தனை பிளஸ் குறி ரெண்டு பிளஸ் குறி, இப்ப இது கேன்சல் ஆயிடுமா? அப்ப எத்தனை வருது, எத்தனை மைனஸ் வருது ஆறு, அப்ப மைனஸ் ஆறு அப்படியும் போட்டுக்கலாம். ரொம்ப முடியாத குழந்தைக்காக இது. இப்ப இதனுடைய ஆன்சர் வந்து எப்படி வரும்னா பத்து, இது புரியறதுக்காக சும்மா சொல்றேன், ரைட்டான்னு பாரு, பத்து ரெண்டு மைனஸ் ஆறு அப்படின்னு தான் இந்த ஆன்சர் வரும். அது ரைட்டா இல்லையான்றது நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரியே தான் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் இதை எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்னது நமக்கு ஏ பிளஸ் டி, ஏ என்னடாக்கு ரெண்டு, டி என்னடாக்கு மைனஸ் எட்டு, அப்படியே போட்டுக்கிறோம் ஏன்னா பிளஸ் குறின்றதுனால. புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது இங்க கவனி, ரெண்டு மைனஸ் இந்த மைனஸ் எதுல இருக்கிறது, இதுல இருக்கிறது. அடுத்தது டிக்கு மதிப்பு என்னடாக்குன்னு மைனஸ் எட்டு, அப்ப ஒரு பிராக்கெட்ட போட்டு மைனஸ் எட்டு போட்டு, சரியா? இப்ப இதுலயே அப்படிதான், இது ஈஸியா இருக்குமா, ரெண்டா அப்படியே வந்திருக்குதா. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், எட்டுல ரெண்டு போச்சுன்னா ஆறு, எட்டினுடைய குறி வந்து மைனஸ். இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனி புரிஞ்சுக்கணும், ரெண்டு இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்னடா பிளஸ், அடுத்தது என்னது எட்டு, ரெண்டு எட்டையும் கூட்டினோம்னா பத்து, எளிமையா இருக்குதா? அப்ப மூன்று எண்கள் கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிக்கலையா? ஈஸியா இருக்குதா இல்லையாடா? நல்லா புரிஞ்சுக்கோ, கரெக்டா செய்யணும். Very, very nice. Very good, Ravana.